வைரலாக இருக்கிற எல்லோரும் ட்ரை பண்ணுற ஒரு ரெசிபி தான் எனக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் எக் சுக்கா மசாலா இதை பண்ணுறதுக்கு எக்கு பாயில் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஏழு எக்கு வந்து உடச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு பெப்பர் பவுடர் அண்டு சீரகப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இன்னொரு பாத்திரம் இடத்துல இந்த மாதிரி வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிற பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கோட மிக்ஸையும் வந்து ஊற்றிடலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது வேகணும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி வந்துட்டு கேக் மாதிரி இருந்தது அதோடய டெக்ஸ்சருமே ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அண்ட் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு இந்த மாதிரி நல்லா குறை குற நரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி சீரகப்பொடி அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு பொடி ஸோ குழம்பு பொடி வந்து ஆப்ஷனல் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கரம் மசாலா பொடி சேர்த்து இது இந்த எல்லா பொடி நீங்கள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து உப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ல உப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் தக்காளி கூட அதில் சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து லெமன் சேர்க்கப்போ அதனால அதில் தக்காளி வந்து ஆட் பண்ணலை ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்த வந்ததுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அந்த மிக் அரைச்சிங்க பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் கொஞ்சமாக ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் லெமன் ஒரு கால் லெமன் பார்த்திங்கன்னா கட் பண்ணி புழிஞ்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக என்னோடய ஸ்டைலில் எக் சுக்கா வந்து ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்க மாதிரி இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க